சுத்திக்கட்டும் இத்தமிழர் திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஐபிஎல் 2024 பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சா இருக்க போகுது. ஐபிஎல் வரலாற்றுல அதிக தடவை கோப்பையை ஜெயிச்ச முதல் அணி அப்படின்ற ஒரு பெருமை மும்பை இந்தியன்ஸ் கிடைச்சது. இப்படி இருக்க போன வருஷம் தான் சிஎஸ்கே அந்த சாதனையை அப்படியே சமன் பண்ணாங்க. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் கடந்த 3 வருஷங்கள்ல 2 தடவை கோப்பையை ஜெயிச்சிட்டாங்க. ஆனா இந்த 3 வருஷங்கள்ல 1 தடவை தான் பிளேயர் சுற்றுக்கு மும்பை இந்தியன்ஸ் போனாங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ் முன்ன மாதிரி இல்லை அப்படின்றத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா 2020 ஐபிஎல்ல அவங்க ஃபார்ம் டாப் மோஸ்ட்ல இருந்தது. ஆனால் கடந்த 3 வருஷம் ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸுடைய ஃபார்ம் அப்படின்றது ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு. இது போதா குறைக்கு 5 தடவை ஐபிஎல் வின் பண்ண கேப்டனான ரோஹித் சர்மாவே மாற்றிருக்காங்க. அவருக்கு பதிலாக ஹர்திக் பாண்டே உள்ளே சேர்த்தாங்க. சேர்த்ததோட மட்டும் இல்லாமல் ரசிகர்களுடைய கோபத்தையும் அவங்க வாங்கிட்டாங்க. ஏன்னா ஐபிஎல்ல இப்பேற்பட்ட ஒரு சக்சஸ்ஃபுல் கேப்டனை பார்த்துருக்கே முடியாது. அப்பேற்பட்ட ரோஹித் சர்மாவையே அவங்க தூக்கி ஹர்திக் பாண்டே உள்ளே கொண்டு வந்தாங்க. இப்படி இருக்கத்தான் பும்ரா, சூரியகுமார் யாதவ் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் இந்த ஐபிஎல்ல விளையாடுவாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. இப்ப சூரியகுமார் யாதவ் விஷயத்துக்கு வருவோம். அவர் இப்ப ஹெரன்யா பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருக்காரு. அதனால அவருக்கு கன்ஃபார்மா அறுவை சிகிச்சை செய்யப்படணும். இப்ப அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டா 8-10 வாரத்துக்கு அவர் ஃபுல் ரெஸ்ட்ல இருப்பாரு. அதுக்கப்புறமா நேஷனல் கிரிக்கெட் அகாடமிக்கு போயிட்டு அவர் தன்னுடைய ஃபிட்னஸ் நிரூபிக்கணும். ஃபிட்னஸ் நிரூபிச்சதுக்கு அப்புறமா மேட்ச் ஃபிட்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்குள்ள வரணும். அப்புறமா பிளேயிங் 11 வரணும். இதெல்லாம் கடந்தா மட்டுமே சூரியகுமார் யாதவ் பழைய மாதிரி T20 ஃபார்மெட்ல வர முடியும். இப்போ சூரியகுமாரை பொறுத்த வரைக்கும் T20 வேர்ல்டு கப்பில் முக்கிய பிளேயராக இருக்கிறதால அவர் ஐபிஎல்ல விளையாடுவாரா அப்படின்னு தெரியல. இதனால தனக்கு ஃபுல் ஃபிட்னஸ் இல்லை அப்படின்னு சொல்லி ஐபிஎல்லேருந்து விலகிறது கூட வாய்ப்பு இருக்கு. இதனால சூரியகுமார் யாதவ் விளையாடலன்னா அது மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு பெரிய பின்னடைவாக இருக்குன்னு தெரியுது. சூரியகுமார் யாதவ் மேற்கொள்ள போகிற இந்த அறுவை சிகிச்சையை கண்காணிக்க பிசிசிஐ மற்றும் மும்பை இந்தியன்ஸ் டீம் மேனேஜ்மெண்ட்டும் முடிவெடுத்திருக்காங்க. சூரியகுமார் யாதவுக்கு முழு உதவியும் பிசிசிஐ வழங்க ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இப்போ ஐபிஎலுக்கு முன்னாடி சூரியகுமார் யாதவ் ஃபுல் ஃபிட் ஆகிட்டா அவர் மும்பை இந்தியன்ஸ்குள்ளே வரதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படியே வந்தாலும் ஐபிஎலுடைய முதல் 2 வாரங்கள் அவர் உள்ளே வருவாரான்னு தெரில. அதுக்கப்புறமா அவர் உள்ளே வந்து பழைய ஃபார்மில் விளையாடணும். ஏன்னா அறுவை சிகிச்சை மேற்கொண்டு அந்த மாதிரி பழைய ஃபார்மில் வர்றது மிக கடினமான விஷயம். இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதுதான் ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட். இப்போது நிறைய பிளேயர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஐபிஎல்ல விளையாடி அவங்களுக்கு எதாவது காயம் ஏற்படுது, அதனால் கடைசி டைமில் அவங்க முக்கியமான ஐசிசி டோர்னமெண்ட்டை மிஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கு சமீப காலங்களில் பல உதாரணங்கள் நடந்துருக்கு. ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, பும்ராலாம் இதில் அடங்கும். அப்படி சூரியகுமார் யாதவுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு கன்ஃபார்மாக பிசிசி செலக்டர்ஸ் மும்முரமாக இருப்பாங்க. ஒருவேளை அவருக்கு சரியான மேட்ச் ஃபிட்னஸ் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவர் ஐபிஎல் விளையாடுறது சந்தேகம்தான். ஆனால் அதையும் மீறி ஐபிஎல்ல விளையாடி அவருக்கு எதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா T20 வேர்ல்டு கப்பில் விளையாட முடியாத சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா இப்போதைக்கு T20 இன்டர்நேஷ்னல் ஃபார்மெட்டில் டாப் மோஸ்டில் இருக்கிறவர் சூரியகுமார் யாதவ் தான். அந்தளவுக்கு செமையான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாரு. ஸோ சூரியகுமார் யாதவ் இல்லாதது இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்க போகுது. ஸோ சூரியகுமார் யாதவ் ஐபிஎல் 2024 விளையாடலாமா வேணாமா அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்த் சுத்திக்கட்டும் இத்தமிழர் திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.